எந்த ஜென்மத்துல நான் பாவம் பண்ணனோ தெரியல. ஏன் வயித்துல வந்து பிறந்திருக்க? உன்னை பெத்த வயித்துல தானே இவளையும் பெத்திருக்க? இவ எப்படி இருக்கிறா பாக்குறல்ல? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு, அருவருப்பா இருக்கு. உடம்பெல்ல கூசுற மாதிரி இருக்கு, பிடிக்கல உன்னை எனக்கு. இவ பேசுற பேச்சு நடந்துக்கிற விதம் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என் வளர்ப்பு சரியில்லை, அதனாலதான் இவ இப்படி நடந்துக்கிறான். மூணு பொண்ணா பிறந்துருச்சு, இவங்களை எப்படி காப்பாத்தி கர சேர்க்க போறோங்கிற பயத்திலயோ என்னவோ நான் தப்பு தப்பா யோசிச்சுட்டேன். இப்படி இருக்கா? ஆனா நான் சொல்றது சத்தியங்க, இதே வயித்துல பிறந்த என் புள்ள மகா என் குடும்பத்துக்காக என்ன தியாகமும் செய்வா, என்ன தியாகம் வேணும்னாலும் செய்வா. ஆனா இவ ஏன் இப்படி சுயநலவாதியா இருக்கான்னு எனக்கு புரியலையே. இவ பேசுற பேச்ச பெத்தவ என்னாலயே சகிச்சுக்க முடியலையே. உங்களால எப்படியா முடியுது? இவளுக்கு புரிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டோட பெருமையும் அருமையும் இவளுக்கு தெரியலங்க, தெரியல. எல்லாம் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவா, ஆனா எதுவுமே தெரியாத வடிகட்ட முட்டாளிவ. இந்த முட்டாள் பண்ண காரியத்துக்கு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க. தெய்வத்தோட சந்நிதியில நின்னு இது வேணும் அது வேணும்னு கேக்குறதுக்கு பதிலா கை கூப்பி நின்னாலே அந்த தெய்வம் கொடுத்துரும்னு சொல்வாங்க. அந்த மாதிரி நினைச்சுதாங்க நான் கை கூப்பி நிக்கிறேன். வரம் தரதும் தராததும் கடவுளோட விருப்பம். மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க.